ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈத் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாமுன் செய்கிறதுக்காக நைட்டே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து இந்த ரெசிபி வந்து நான் ரம்ஜான் வ்ளாகில் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி வந்து நான் ஹென்னா கோன் வந்து எதுவுமே வந்து டிசைன்ஸ் வைக்கலை, இந்த தவையை தான் அரைச்சி வச்சுருந்தேன். இது வந்து நமக்கு யூஏயில் வந்து கிடைக்காது, இங்கே கிடச்சிச்சு, அதனால சரி சும்மா இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். கடற்பாசி செய்யலான்ட்டு பாக்கெட் பால்லாம் வந்து யூஸ் பண்ணேன், என்னவோ தெரியல, ரெண்டு வாட்டியும் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக செஞ்சு சக்கரைலாம் போட்டதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துருச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மீதி இருந்த கொஞ்சம் பாலில் தான் வந்து ஷாயினாக தான் வந்து இதை செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக மார்னிங் தொழுது முடித்தோன்னே இதுதான் எங்களோட முதல் வேலையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் தாஜா பேரல்ஸ்லாம் நான் ஈத்காக வாங்கியிருந்தது. லஞ்சுக்காக இன்றைக்கி அம்மா தான் வந்து அவங்க ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்க. 65 மசாலா போட்டுடலான்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மேலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மேலே வந்து நீங்கள் டைரெக்டாக போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சிக்கனில் வர அந்த சிக்கனோட ரா ஸ்மெல் வந்து வராது. அதுக்கு மேலேயே வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் கர்ட்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி. இது வந்து மேரினேட் ஆகட்டும். சேம் டைம் வந்து பிரியாணிக்காக மட்டன் வந்து வெந்துட்டு இருக்கு, ரைஸ்க்காக தண்ணியும் வந்து சூடாயிட்டிருக்கு. பிரியாணி வந்து 2 கிலோ பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா தேக்ஷா சூடானவுடனே 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் வந்து சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 கிலோ வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ தக்காளி வந்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லா வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் வந்து மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம், அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வெளில வரும் வெங்காயம் தக்காளியிலேருந்து. அப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற இந்த மட்டனையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய ஹஸ்பண்டும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி வந்து வெளியில் விடும். நீங்கள் அந்த தண்ணியிலே வந்து இந்த மட்டனையும் வந்து சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து இது கூட சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியையும் வந்து இது கூட இந்த தழையையும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மட்டனில் வந்து நல்லா ஊறி மிக்ஸ் ஆகும்போது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து மூடி விட்டு மூடி விட்டு வந்து திருப்பி திருப்பி விடுங்க, குக் பண்ணுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காலேஜ் டைம்லேருந்து பிரியாணி மட்டும் செஞ்சு ரொம்ப பழக்கம். வீட்லயுமே எங்க வீட்ல நான் தான் பண்ணுவேன். இதெல்லாம் போய் இது வந்து தம் ஆகணுமா?
சரி. இப்போ இந்த மசாலாலாம் அப்படியே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல தம்க்கு விட்டுருங்க. அரிசி போட்டுடணுமா? சூடு தண்ணி சூடு பண்ணி அரிசி போட்டுடணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சூடு பண்ண இந்த தண்ணியில நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி இந்த 2 கிலோ அரிசியை வந்து இதல வந்து நம்ம சேர்த்து ஒரு ஹாஃப் பாயில் பண்ண போறோம். இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு 85-90% வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஜீரக சம்பா அரிசி தான் வந்து இதில் சேர்த்துருக்கோம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலருக்காக சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். இந்த கிரேவியும் வந்து சேம் டைம் வந்து வெந்துட்டே தான் இருக்குது. இந்த கிரேவியில் வந்து ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். சேம் டைம் வந்து நம்ம அரிசியும் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலாவோட சேர்த்து இதை வந்து நம்ம தம்க்கு விட போகிறோம். தம் போடுறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய தோசை கல்லோ இல்லை இந்த மாதிரி மண் பாத்திரம் எதுவாச்சும் ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்து தம்க்கு விடுங்க. இப்போ இந்த வெந்துட்டு இருக்கிற கிரேவியில் வந்து நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற இந்த ரைஸை வந்து சேர்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து அங்கங்கே வந்து உருதுல எங்கள் வீட்டில் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு புரியுமான்னு தெரில, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிலாம் விட வேண்டாம், அப்படியே தம்க்கு போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத், ஈர கிளாத் வந்து வச்சு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து தம்க்கு போட்டுருங்க. நிறைய பேர் வந்து ஆட்டா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றிலும் வச்சு தம்க்கு போடுவாங்க. இந்த கிளாத், ஈர கிளாத் வைக்கிறதும் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரியும் வச்சு நீங்கள் தம்க்கு விடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் ஆகட்டும். அது வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் பாயாசம் செய்யலாம் அப்படின்ட்டு பால் சூடு பண்ணி அதில் வந்து இந்த வெமிசல்லி, நான் ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ரோஸ்டர் வெமிசல்லி நான் உங்களுக்கு காட்டியும் இருக்கேன் போன வீடியோவில். அதுதான் வந்து நான் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நான் வேறு மாதிரி ஒரு மெத்தடில் செய்ய போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி தண்ணியாக வந்து இது மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்ஸா சீட்ஸை வந்து ஊற வச்சு இதையும் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டைலில் வந்து நம்ம செஞ்சுட்டு இது கூட சப்ஸா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 செவரொட்டியை வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த செவரொட்டி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி விட்டுருங்க. நீங்கள் இந்த செவரொட்டியை வந்து இந்த மாதிரி சுக்காவாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து இது நம்மளோட உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே இது கூட வந்து பெப்பர்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொரியண்டர் லீவ் சேர்த்துட்டு இதை வந்து மூடி விட்டுருங்க. ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து இது ட்ரை ஆகிடும். நம்ம தம்க்கு விட்டுருந்த இந்த பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மசாலாவோட இந்த ரைஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து இந்த ரைஸை சேர்த்து அடியில் இருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த செவரொட்டியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே எடுக்கிறப்பவே வந்து ரைஸும் மசாலாவையும் சேர்த்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும் சாப்பிட்றப்ப. கடற்பாசியும் வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் வந்து கேஷு வந்து துருவி போட்டிருக்கேன் சும்மா கார்னிஷிங்காக. இந்த கடற்பாசியோட ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பக்ரீத் ஈத் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையில் எல்லாமே வந்து சர்வ் பண்ணிட்டோம். இந்த பாயாசம் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் மட்டனும் வந்து நல்லா வெந்திருந்துச்சு, நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்திருக்கு.
இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஈதனிக்கு இது எப்படி போச்சு, ஈதனிக்கு என்ன பிரியாணி செஞ்சீங்க அப்படின்றதையும் வந்து மறக்காமல் எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு பிக் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பிரியாணி வந்து ரெண்டு மாதிரி செய்வாங்க, அரிசி தனியாக வேக வச்சு மசாலாவோடு சேர்த்து இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி ஸ்டைல் ஒன்று, இன்னொன்று வந்து மசாலாவோடு சேர்த்து அப்படியே அரிசியை வந்து போட்டு வேக வைக்கிற ஒரு ஸ்டைல். நான் என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும் வந்து இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். குர்பானி வந்து இந்த வாட்டி நாங்கள் ஷேரிங்கில் தான் கொடுத்துருந்தோம், அது எல்லா வீட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஐநாக்ஸ்க்கு வந்து படம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இந்த ஈத் வந்து எங்களுக்கு அலம்துல்லா நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பாய்.